வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். பூஜை அறையில் இந்த மூன்று விஷயங்களை தொடர்ந்து கடைபிடித்தால் உங்கள் வீட்டிலே பண கஷ்டம் வராது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாராலையும் எல்லா தினமும் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய முடியாத நிலையே இருக்கு. இன்னைக்கு நிறைய பெண்கள் ஆண்களுக்கு நிகரா வேலைக்கு போயிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வேலையும் முடிச்சுட்டு இரவு தூங்குவதற்கு கூட சரியா நேரம் கிடைக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலையில வீட்டில் இருக்கக்கூடிய பூஜையறையை கவனிக்க முடியாம போயிடுது. சாஸ்திரத்திற்காக வேண்டி வெள்ளிக்கிழமையில விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. தினமும் விளக்கேற்றி வழிபடுவதால் வீட்டிலே மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் என்பது சாஸ்திர உண்மை. என்றாலும் கூட அவற்றை அனுதினமும் கடைபிடிக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம், அவர்களுடைய வீட்டிலும் மகாலட்சுமி வாசம் செய்ய என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க பழகணும். எவ்வளவு சீக்கிரம் காலையில் எந்திரிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளுடைய அன்றாட பணிகள் நிறைவு பெறும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதே போல இரவு நேரத்தில் மொபைல் ஃபோன் பயன்படுத்துறத தவிர்த்தாலே நமக்கு பாதி நேரம் மிச்சமாகும். சீக்கிரமாக தூங்கவும் சீக்கிரமாக எந்திரிக்கவும் நம்மால் முடியும் அப்படின்னா எதையும் நம்மால் சாதிக்க நிச்சயமாக முடியும் என்பது தானே உண்மை. இதையே நம்மால் சரியா செய்ய முடியலைன்னா வேறு எதை செய்ய முடியும்? மன அழுத்தம் காரணமாக நிறைய பேர் சரியா தூங்காம குழப்பங்களோட அன்றைய பொழுத உற்சாகம் இல்லாமல் கடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்கள்லாம் தங்களுடைய பூஜை அறையை வாரம் ஒரு முறை பூஜை செய்தாலும் இந்த மூன்று விஷயங்களை கடைபிடித்து வந்தாலே நிச்சயமாக அவங்க வீட்லையும் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி படமும் குபேர படமும் இல்லைன்னா முதல்ல அதை வாங்கி வைங்க. அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்க குபேர விளக்கை குபேரனுக்கு வடக்கு நோக்கியும் காமாட்சி அம்மன் விளக்கை கிழக்கு நோக்கியும் ஏற்றி வைங்க. அந்த விளக்கிற்கு பக்கத்தில் சிறிய மண்பானை ஒன்று வச்சு அதில் 1 ரூபாய் மற்றும் 5 ரூபாய் நாணயங்கள் கொண்டு நிரப்பி வைக்கணும். இப்படி செய்யறதுனால வீட்டில் பணத்தட்டுப்பாடு ஏற்படவே ஏற்படாது. உங்கள் வீட்டு பூஜை அறையில் ராமருடைய ஜாதகம் மற்றும் ஹனுமன் படத்தை கட்டாயமாக வைக்கணும். எப்போதெல்லாம் உங்களுக்கு கஷ்டகாலம் வருதோ அப்போதெல்லாம் அந்த ஹனுமான் படத்திற்கு வால் பகுதியிலே ஒவ்வொரு பூஜையின் போதும் மேலிருந்து வாலின் நுனிப்பகுதி வரைக்கும் குங்குமம் வச்சுட்டு வாங்க. நீங்கள் நுனிப்பகுதிக்கு வருவதற்குள்ளாகவே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீர்ந்துவிடும் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த விளக்குக்கு கீழே ஹிருதய கமலம் என்று கூறப்படக்கூடிய கோலத்தை போட்டுட்டு அதன் மேலே விளக்கு ஏற்றி தட்டு வச்சு அந்த தட்டில் நீங்கள் சமைக்க பயன்படுத்தக்கூடிய அரிசியை போட்டு வைக்கணும். விளக்கிற்கு அடியில் 5 ரூபாய் நாணயத்தை வச்சு அதற்கு மேலே விளக்கை வச்சு அதுக்கப்புறமா விளக்கேற்றணும். விளக்கு ஜோதி எரியிற இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது. இப்படி நீங்கள் செய்யக்கூடிய பூஜையை கடைபிடித்து வந்தால் உங்களுடைய வீட்டில் செல்வம் கொழிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இறை வழிபாட்டை தவிர உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேறு வழி தேட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கையோடு மனசில் வச்சுக்கொண்டு இதை கடைபிடித்து வந்தோம்னா நம்முடைய வாழ்விலே என்றைக்குமே ஏறுமுகமாக இருக்கும் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.